வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன் மாதிரி போட இங்கே வந்திருக்கார். என்ன பாபா கூப்பிட்டீங்களா? இவடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்ப கலக்கினதே இல்ல. எதுக்காரடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்க கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா விரல கடிச்சு எடுத்துருவேன். ஏண்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா பாபா. என்ன பாபா? நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு யாரு வரச்சுனது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்கிறதுக்காக. இல்லீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. ஓடி எந்திரி, எந்திரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய பத்து பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ புஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போங்க. பாபா எனக்கு கோபுறதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியல அவனுக்கு. ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதா? பாபா, நடு வீட்டுல நின்று வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாபா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாபா? மறந்துட்டீங்களா பாபா?
இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோள உரிச்சவன் இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போகணும். மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநா இருக்கும் போத ராத்திரியா பூவ சுத்துங்க. பூவ சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். நடக்கும் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசு வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். என்ன பாவா? எங்கடா போற? மேல போய் படுக்க போறேன். அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்க, நீ உள்ள போய் படுற. மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். கதவை சாத்துறீங்க பாபா? கதவை தருங்க. எதுக்கு கால்ல விழுந்த? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஓயர் படா? இல்ல, நம்ம பண்பாடு. பணத்துமரா? இப்ப இல்ல. இத நான் நம்பணுமா? நான் அதுக்காக சொல்லல. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன், அது உனக்கு தெரியுமா? நீங்க அடிச்சே கொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முடிவா? இல்ல, ஆரம்பம். ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது. வா. என்னடா? கதவை தரங்க. பேசாம உள்ளே படுற, கதவை திறக்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க. டேய் அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதடா, பாவண்டா. டேய் சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறியடா. நம்ம வீடு தேடி வந்த பொண்ணு வீதியில நிக்க வச்சிருக்கிறிய, அவன் கிடக்கிறான், நீ வாமா உள்ள வாமா. டேய் நில்லு. அவர் பேச்ச கேக்குறதா இருந்தா உள்ள போ, என் பேச்ச கேக்குறதா இருந்தா அங்க போய் நில்லு. நாயே அவர் பேச்ச கேட்கணும்? பாவண்டா, அந்த பொண்ணு வெளியில நிக்க வைக்காத, உள்ள கூப்பிடுற சின்னமணி. கண்ணு இல்ல, கூப்பிடுற. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஆமா, பேசாம போங்க. டேய் சின்னமணி. என்ன? மழை வர மாதிரி இருக்கு. வரட்டும். இப்படி சொன்னா எப்படிடா? அடுத்த வீட்டு பொண்ணு, நாளைக்கு ஏதாவது ஆயி போச்சுனா பெண் பாவம் சும்மா விடாதுடா. சும்மா விடாம நான் குஸ்தோரே ஆனாலும் பரவாயில்ல, அவன் உள்ள வரக்கூடாது. சின்னமணி எரிச்சல கிளப்பாங்க, அப்புறம் வாயா போய் பேசிடுவேன். போங்க. என்னையே அறியாம என் மனசுல ஒரு விதமான நிரடல். ஐயா என்னடா மழை நனைஞ்சு வந்து நிக்கிற? ஆமா ஐயா, நான் பார்த்தத என் வாயால எப்படி ஐயா சொல்லுவேன்? என்ன சொல்ற சொல்லு. நம்ம கண்மணி அம்மாவ அந்த சின்னமணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கான் ஐயா. நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
கண்மணி, what nonsense you are doing? எதுக்காக மழையில் நனைஞ்சுக்கிட்டிருக்கேன்? வா நம்ம வீட்டுக்கு போலாம். பார்ப்பட நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, என்னைக்கு அவர் என்னை தொட்டு தாலி கட்டினாரோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில தான் இருக்கணும். அதான் எனக்கு மரியாதை. ஓஹோ, அதான் மரியாதையா? அதுக்கு தான் இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? யாரா உள்ள? யார் உள்ள? என்னையா? என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டேன். எதுக்காக மழையில் நனைய விட்டேன்? யோ, ஓ மகளை நானே இங்க வர சொன்னேன். வந்த உடனே மழை வராதுக்கு மாதிரி போக சொல்லிட்டேன். அவன் நினைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாவம், பொண்ண பத்தவன் நீயும் சேர்ந்து அனுபவி. அனுபவிக்கணுமா? யார் தலையெழுத்து எப்படி மாற போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா. ஏய், உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா? இங்க ஏப்ரல் சாவு. ஏமா, இப்படி நிறைஞ்சுகிட்டே இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கா? அவன் கிடக்குறான். வயசுல பெரியவங்கிறதால நான் சொல்றேன், உள்ள போமா. இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா? சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா. வாங்க போ, வாங்க வாங்க. இவன் தான் சார் அந்த ராஸ்கல். ஏய் ஜவா, நீ தான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சார். தமிழ்லயே சொல்லுங்க. உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன் சார். அத வந்து ஷரப், எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள் விளங்க மாட்டேன். ஓ இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவங்க, அவன் ஒரு தப்பு செய்யலீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க, விளங்க மாட்டேன். Wait. Excuse me, Inspector. Yes. May I know on what reason you are arresting my husband? I've been telling you all the times. Didn't you hear it? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He is not a third person. He is your father. Sorry, Inspector. I have no father, no mother or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு. என் மகளோட கழுத்துல பலவந்தமா தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை பண்றான் அந்த சின்னமணி. அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும். அவனை ஒத்தைக்கு ஒத்த சந்திக்கக்கூடியவனா ஒத்தன் இருந்தா சொல்லுங்களா பாப்போம். இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலம்பாளை என்ற ஊர்ல துண்டுமுட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க. என்ன பேர் சொல்லு? அவன் பேரு துண்டுமுட்டிங்க. பெக்கியூலியர் நேம். அவன் குணாசயங்களை சொல்லு பாப்போம். அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றோமோ அவங்களை அடிச்சிட்டு காசு வாங்குறதாங்க. அவனை இப்ப கூட்டிட்டு வர முடியுமா? ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த துண்டுமுட்டி இங்க இருப்பாங்க. உடனே கூட்டிக்கிட்டு வா. சரிங்க. வேணும்
என்னடா விஷயத்த சொல்லிடலாமா? நானே சொல்லிடுறேங்க. ஏய், அவரையே சொல்ல சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான். அவன் பேரு சின்னமணி. அவன் கைய கால ஒடிக்கணும். முடிஞ்சா ஆளைய க்ளோஸ் பண்ணணும். அவனை க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்ல, என் தொழில்ல எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. என்னன்னு கேளு. என்ன? நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பாக்கணும். அம்மன் கோயில் திருவிழாவில அவன் ஒருத்தன் 10 பேர் அடிச்சிருக்க. நான் தொண்டு முட்டி வந்திருக்கேன். யார் வீட்டுல? யார் வீட்டுல? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் புருஷன் அனுப்பு. எதுக்காக வந்திருக்கேன் தெரியும். அவர் இங்க இல்ல. அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போக போறியா இல்லையா? நீதான் சின்னமணியா? ஆமா. என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோள்ல கை வச்சாள் நீதான். நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற, அதுக்கு இந்த இடம் சரியில்லை. வா போன. Thank you.